வணக்க இளையராஜா வைரமுத்து அவர்களினுடைய நட்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விரிசல் பற்றி தான் நம்ம இந்த நிலையில் பார்த்து தெரிஞ்சுக்கப் போகிறோம் முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சாங் நடந்திருக்கு அப்படி என்ன அதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இசைஞானி இளையராஜா மற்றும் கவி பேரரசு வைரமுத்து ஆகிய இருவருமே ஆரம்ப காலங்களில் நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க இருவரும் சேர்ந்து பல சூப்பர் ஹிட் படங்களை பாடல்களை கொடுத்துருக்குறாங்க இவர்கள் இருவரும் இணைந்த ஆறு வருடங்களுக்கு மேலே பணியாற்றி இருந்தாலும் தமிழ் சினிமாவில் ஒரு இசை ராஜ்யத்தையே நடத்தினாங்க ஆனால் சில கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு அதற்கான காரணம் குறித்து சில தகவல்கள் இருக்குது அதாவது இயக்குநர் சிகரம் பாரதி ராஜா தான் வைரமுத்துவை இளையராஜாவிடம் அறிமுகம் செய்து வைத்தாராம் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளியான நிழல்கள் படம் தான் இவர்கள் மூவரும் வந்து இணைந்து பணியாற்றிய முதல் படம் அந்த படத்திற்கு பின்னாடி ஆறு ஆண்டுகள் இளையராஜா மற்றும் வைரமுத்து ஒன்றாக பயணம் செய்து வந்திருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் இவர்கள் இருவருக்கும் இடையே விரிசல் ஏற்படத் துவங்கியிருக்கு அதாவது வைரமுத்துவிற்கு ஏற்பட்ட வாய்ப்புகள் வந்து குவிஞ்சிருக்கு ஆனால் இளையராஜாவிற்கு குறித்த நேரத்தில் பாடல்கள் வந்து வரல இருவருக்கும் இடையே அடிக்கடி வந்து பார்த்தோன்னா வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு மேலும் வைரமுத்து எழுதிய பாடல் வரிகளில் இளையராஜா தலையிட்டு வரிகளை மாற்றம் செஞ்சிருக்காரு இப்படி தொடங்கிய இந்த மோதல் இறுதியாக இசை பாடும் தென்றல் படத்தில் பூகமமாக பிடிச்சிருக்கு அந்த படத்தில் இடம்பெற்ற எந்தன் கைக்குட்டையை யார் எடுத்தது என்ற பாடலுக்காக வரிகளை எழுதிய வைரமுத்து அதை இளையராஜாவிடம் காட்டியிருக்கிறாரு ஆனால் இளையராஜாவோ அந்த வரிகள் பிடிக்கவில்லை அப்படின்னு சொன்னதுனால தானே அந்த பாடலை எழுதி காட்டுவதாகவும் சொல்லியிருக்கார் இதனால் ஆத்திரமடைந்த வைரமுத்து அங்கிருந்து போயிட்டாராம் பின்னர் இருவரும் இணைந்து பணியாற்றவே இல்லையா இவர்களை சேர்த்து வைக்க நினைத்து பல முயற்சிகள் வந்து எடுத்தாலும் அந்த முயற்சிகள் வந்து பார்த்தோன்னா இளையராஜா அவர்களுடைய பிடிவாத குணத்தினால் தோல்வியில் தான் போய் முடிஞ்சிருக்கிறான் இப்போ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு இரண்டு லெஜன்கள் சேர்ந்தாலும் இந்த மாதிரி தான் நடக்குமா அப்படின்னு பலருமே பல விதமான கேள்விகளை கேட்டு வந்துட்டுருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்